ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே மாங்கல்ய ஜுமூர்த்தோ மகாந்தோ அனுக்ரஹன்வந்தோ ததாஸ்து. நடந்து அபிராமிக்கு எப்படி இருக்கு சொல்லு. நீ அழாத, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அபிராமி எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். டாக்டர், அபிராமிக்கு இப்ப எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல, அவங்க ஆபத்தான கண்டிஷனை தாண்டிட்டாங்க. நீங்க சரியான சமயத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க. கொஞ்சம் லேட்டா இருந்தா கூட உயிருக்கே ஆபத்தா இருக்கும். நவ ஷி இஸ் ஆல் ரைட். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இப்ப போய் அபிராமியை பார்க்கலாமா? இப்ப வேண்டாம், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பாருங்க. தேங்க்யூ டாக்டர். கல்யாணம் முடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது? இது வரைக்கும் அபிராமியை காணோம். எங்கம்மா அபிராமி? அது சொல்லுமா, எங்கம்மா அபிராமி? கல்யாணம், கல்யாணம், வேண்டாம் 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 வேண்டாம். கல்யாணம் பிரச்சனையாயி அதை நிரூபிக்கிறதுக்காக நம்ம அபிராமி வேஷம் கலந்து ஊரே சாப்பிட்டு இப்ப ஆஸ்பத்திரியில உசுருக்கு போறேன். அதுக்குள்ள நீ ஆஸ்பத்திரிக்குள்ள வரக்கூடாது. சமந்தி, சமந்தி கொஞ்சம் தப்பா நினைச்சுக்காம இவங்கள வீட்டு கூட்டு போங்க. சரி, நான் ஆஸ்பத்திரிக்கு போய் அபிராமி எப்படி இருக்கா? நீ மல்லிகா, நீ அக்காவோட இருடி, நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துடுறேன். சமந்தி, அபிராமிக்கு போமா சீக்கிரம். அபிராமி நல்லா இருக்காங்க, அவங்க ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டாங்க. இப்ப இப்ப உள்ள போய் பார்க்கலாம். வாங்க சீக்கிரம். அபிராமி பாருமா, அபிராமி என்னமா இது? என்ன கனவா?
அபிராமே பார்மா. அபிராமி, நீ ஆசைப்பட்ட மாதிரி சுகந்திக்கு கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. புரிஞ்சு வந்திருக்கமா? அபிராமி, அத்தே கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சுதா? உன் புண்ணியத்துல கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அப்புறம் கண்ணை முழிச்சதும் முதல் வார்த்தையா கல்யாணத்தை பத்தி கேக்குறியம்மா. உன்னோட கனவு நல்லபடியா நிறைவேறிடுச்சு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்புறம் எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கேங்க. ஏன் அபிராமி இப்படிலாம் பண்ண? எங்களை பத்தி கூட கவலைப்படாம விஷத்தை சாப்பிட்ட. உனக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா என் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? நீங்க கேக்குறது நியாயம் தாங்க. ஆனா எனக்கு அந்த சூழ்நிலையில வேற வழி தெரியல. விஷம் இல்ல நிரூபிக்க சாப்பிட்டுதான் சொல்லணும். பிசினஸ்ல பேரை காப்பாற்ற வேண்டியது முக்கியமாச்சேங்க. பிசினஸ் முக்கியம் தான் அபிராமி, ஆனா அதை விட நீ எனக்கு முக்கியம். இங்க பார், உன்னை விட்டா எனக்கு வேற கதி. நீ பிசினஸ் காப்பாத்த பிசினஸ் சாப்பிட்ட. ஆனா அப்புறம் நான் உன்னை காப்பாத்துறது எனக்கு எவ்வளவு கஷ்டம் ஆயிடுச்சு தெரியுமா? சுகந்தியோட கல்யாணத்தை கூட உன்னால பார்க்க முடியாம போயிடுச்சம்மா. அதுக்கு நானும் எவ்வளவு வருத்தப்பட்ட தெரியுமா? எங்களை விட சுகந்தி எவ்வளவு வருத்தப்பட்டா தெரியுமா? பரவாயில்லங்க, நான் சுகந்தி கல்யாணத்தை பாக்குறது முக்கியம் இல்ல. அவங்க ரெண்டு பேரும் நல்லபடியா வாழற வாழ்க்கைய நான் பார்த்தா போதும், அதாங்க முக்கியம். அபிராமி, அபிராமி, சுகந்தி அரவிந்தோ கண்டிப்பா நல்லபடியா வாழ்வாங்க. நீ இப்ப செத்து பழிச்சிருக்க, உனக்கு இது மறு ஜென்மம் மாதிரி. நீ வீட்டுக்கு வந்ததோ உனக்கு முதல்ல திருஷ்டி சுத்தி போடும். அபிராமி, இப்பதாம்மா எங்களுக்கெல்லாம் உயிரே வந்துச்சு. அபிராமி, விஷம் கலந்திருக்குன்னு போலீஸ் சொன்ன பிறகும் அதை ஏமா நீ சாப்பிட்ட? அபிராமி, போலீஸ் அதை லேபுக்கு அனுப்பி டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம். நீ எதுக்கு அபிராமி அவசரப்பட்ட? இல்லண்ணே, அப்படி விட்டிருந்தா அதுல பாய்சன் இருந்ததுனால போலீஸ் கம்பெனியே சீஸ் பண்ணிருப்பாங்க. பேரு கெட்டு போயிருக்கும். ஃபுல்லா பாய்சன் கலந்திருக்குன்னு போலீஸ் சொன்னதும் எனக்கு சின்ன டவுட் இருந்துச்சு. ஆனா நம்ம ப்ராடக்ட் தானேன்னு நான் சாப்பிட்டுட்டேன். அதுல விஷம் கலந்த விஷயம் எனக்கே அப்புறமா தான் தெரியும். சார், எனக்கு தொழில் ரீதியா சில எதிரிங்க இருக்காங்க. அவங்க பண்ண சதியால அபிராமி இப்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அபிராமி, வெரி சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. பரவாயில்ல சார், இதுல என் சுயநலமும் கொஞ்சம் இருக்கு. என் ப்ராடக்டோட பேரும் கெடாம காப்பாத்திட்டனே.
சார், கோடவுன்ல இருக்கிற மெட்டீரியல் எல்லாத்தையும் அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ண சொல்லிட்டேன் அபிராமி. இனிமே குடவுனுக்கு டபுள் செக்யூரிட்டி போட சொல்லியிருக்கேன். நீ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாமா. ஆமாம்மா அபிராமி, நீ உயிர் பொழைச்சதே பெரிய புண்ணியம்மா. உன் விருப்பப்படியே கல்யாணம் நல்லபடியா நடந்துருச்சுமா. இனிமே நீ நல்லா இருப்பம்மா. இந்த டென்ஷன்ல உனக்கு சொல்ல மறந்துட்டோம். நீ உயிருக்கு போராடிட்டு இருக்கேன்னு சம்பந்தி அம்மா சொன்ன உடனே மாப்பிள்ள அதிர்ச்சியில அப்படியே எழுந்து நின்னுட்டாரு. ஆனா உடனே கீழே விழுந்துட்ட அபிராமி. காலு பழையபடி மறுத்து போய் தான் இருக்கு. கை சரியாயிடுச்சு. ஆண்டவன் நமக்கு சந்தோஷத்தை அறகுறையா தான் கொடுப்பான் போல இருக்கு. அப்படி சொல்லாத அபிராமி. ஆண்டவன் யாரையும் ரொம்ப சோதிக்க மாட்டான். ஆனா சில கஷ்ட நஷ்டங்களை கொடுத்தா கூட வாழ்க்கையோட லாப நஷ்டங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு பக்குவப்பட்டு யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாம நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு நாம ஒரு பாடமா இருந்துட்டு போகணும்னு தான். இப்போ மாப்பிளைக்கு சிரமம் கொடுத்த ஆண்டவன் கூடிய சீக்கிரமே அவரை பூர்ணமா குணமாக்கிடுவான். ஒரு மணி நேரத்துல வந்துடுறமா. சரிப்பா. ஹலோ சார், நான் கேட்டரிங் ஏஜென்ட் வசந்தோட வைஃப் பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்கம்மா சார். ஏன் சார் அந்த வினோத் கிட்ட அட்வான்ஸ் கொடுத்தீங்க? ஏமா அப்படி கேக்குறீங்க? உங்க ஹஸ்பண்ட் சொன்னதுனால தான் கொடுத்தேன். தப்பு பண்ணிட்டீங்களே சார். தப்பா? நீங்க உடனே கொடுத்த அட்வான்ஸை திருப்பி வாங்கிடுங்க. ஏன் அப்படி சொல்றீங்க சார்? அந்த ஆள் சரியான குடிகாரன் சார். குடிகாரனா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட குடிச்சிட்டு என் வீட்டுக்காரரோட பணம் 50,000 தொலைச்சிட்டான் சார். என்னமா சொல்றீங்க? பாக்குறதுக்கு ரொம்ப நல்ல மனுஷனா தெரிஞ்சாரு. ஷூ, அதெல்லாம் வெறும் நடிப்பு சார். தயவு செஞ்சு நீங்க கொடுத்த அட்வான்ஸை திருப்பி வாங்கிடுங்க. இல்லன்னு வெச்சுக்கங்க. மொத்த பணத்தையும் குடிச்சே அழிச்சிட்டு கல்யாண சமயத்துல வந்து அட்வான்ஸ கொடு நச்சரிப்பான் சார். அப்புறம் கல்யாணமும் சரியா நடக்காது. நீங்க உடனே பணத்தை வாங்கிடுங்க சார். சரிம்மா, அவட்ட நான் பேசிட்டு பணத்தை உடனே வாங்கிடுறேன் சார். தயவு செஞ்சு வாங்கிடுங்க. என் ஹஸ்பண்டுக்கு நீங்க நிறைய ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா நான் இதை உங்ககிட்ட சொல்றேன். நீங்க இந்த பணத்தை வாங்கி வேற ஏஜென்ட் கிட்ட கொடுத்து உங்க தங்கச்சி கல்யாணத்தை நல்லபடியா நடத்துற வழிய பாருங்க சார். அப்படியே செய்யறமா, ரொம்ப நன்றிமா சார். அப்புறம் நான் எதுவும் சொன்ன மாதிரி காட்டிக்காதீங்க. இல்லம்மா, கண்டிப்பா சொல்ல மாட்டேன். தேங்க்யூ சார். பணத்தை வாங்கிடுங்க சார். சரிம்மா, வச்சிரமா. அப்பாடா, இப்பதான் திருப்தியா இருக்கு. சார் சொல்லுங்க சார், நான் வினோத் தான் பேசுறேன். ஹலோ வினோத், எங்க இருக்கீங்க சார்? உங்க தங்கச்சி கல்யாணத்துக்காக தான் ஸ்வீட் ஆர்டர் கொடுக்க வந்திருக்கேன் சார். அதெல்லாம் எந்த ஆர்டர் வேண்டாம். ஏன் சார், என்னாச்சு சார்? நான் உங்ககிட்ட கொடுத்த சமையல் ஆர்டரை கேன்சல் பண்றேன் சார். கேன்சல் பண்றீங்களா? ஆமா வினோத்,
நீங்க அட்வான்ஸ் கொண்டு வந்து ரிட்டர்ன் பண்ணிருங்க உடனே. சார், என்ன சார் பிரச்சனை? ஏன் மேல ஏதாவது ப்ராப்ளமா சார்? தயவு செஞ்சு வாங்க வினோத். சார், என்ன சார் திடீர்னு கேன்சல் பண்றீங்க? ஏதாவது பிரச்சனையா சார்? ஒன்னும் கேட்காதுங்க, பணத்தை எடுத்துட்டு உடனே வாங்க. சார் 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 ஒரு நிமிஷம். நான் அரை மணி நேரத்துல சரிப்பா. வணக்கம் சார். வணக்கம். பணம் கொண்டு வந்தீங்களா? கொண்டு வந்துட்டேன் சார். ஏன் சார்? முதல்ல பணத்தை கொடுங்க, அப்புறம் பேசுவோம். இந்தாங்க சார். சார், ஏதாவது பிரச்சனையா? கல்யாணம் ஏதாவது தள்ளி போதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் தங்கச்சி கல்யாணம் குறிப்பிட்ட தேதியில குறிப்பிட்ட மண்டபத்துல நடக்கும். ஆனா கேட்டரிங் ஏஜென்ட் மட்டும் நீங்க கிடையாது. ஐ அம் சாரி சார். ஏன் சார் திடீர்னு இப்படி ஒரு முடிவுக்கு வந்தீங்க? எனக்கு உங்க மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சு, அதான் ஆர்டர் கேன்சல் பண்ணேன். சார், என் மேல இருக்கிற நம்பிக்கை இழக்கிறதுக்கு என்ன சார் காரணம்? உங்க தம்பி சொல்லி தானே உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன், இல்லையா? ஆமா சார். ஆனா அதுக்கப்புறம் நான் அப்படி இப்படி உங்களை பத்தி விசாரிச்சப்போ நான் கேள்விப்பட்டது எதுவுமே எனக்கு திருப்தியா இல்ல, அதான் பணத்தை திருப்பி வாங்கிட்டேன். சார், என்ன பத்தி என்ன சார் கேள்விப்பட்டீங்க? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். பணத்தை கொடுத்துறீங்களே, முதல்ல கிளம்புங்க. சார், என் மேல தப்பு இருக்குன்னு சொல்றீங்க, என்னன்னு சொன்னீங்கன்னா திருத்திக்குவேன் இல்லையா? சும்மா தப்பு தப்புன்னு சொல்லிட்டு இருந்தா எப்படி சார்? சொல்லுங்க சார். இப்போ நான் என்ன சொல்லி ஆகணுமா? ஆமா சார். நீ பெரிய குடிகார நாம. ஏற்கனவே ஒரு பெரிய அமௌண்ட் தொலைச்சு உன் தம்பிக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திட்டியாமா? சார், நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் சார். ஆனா இப்போல்லாம் நான் அப்படி இல்லை சார், சுத்தமா மாறிட்டேன் சார். ப்ளீஸ் சார், என்ன நம்புங்க சார். சார், உங்க வீட்டு கல்யாணத்தை நான் நல்லபடியா நடத்தி கொடுக்குறேன் சார். சார், இந்த ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார். ஓமேல இருக்கப்பட்டு நான் நஷ்டப்படணுமா? ஒரு குடிகாரங்கிட்ட நான் பொறுப்பை படிக்க தயாரா இல்லை, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் சார். இப்போ நான் சுத்தமா குடிக்கிறது இல்ல சார். இப்போ நீ குடிச்சிட்டு பொறுப்பு இல்லாம தெரியறதா தான் சொல்றாங்க சார். யார் சார் அப்படி சொன்னது? யாரோ சொன்னாங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு. சார், நீங்க சொன்னாதான் நான் இங்க இருந்து போவேன். யார் சொன்னாங்கன்னு சொல்லுங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு. சொல்லுங்க. இல்லையா, சொன்னாங்கன்னு சொன்னே இல்ல, குடிகாரன் சொன்னே இல்ல, அவங்க சொல்ல மாட்டேங்கறா. நீ தானே சொன்னே, அந்த குடிகாரன் சொன்னானே. சொல்லியா? சம்சார் தான் சொன்னா, அவ்வளவு பேக்கலியா?